ஹலோ கேமர்ஸ், தி ஆண்ட்ஸ் அண்டர் கிரவுண்ட் கிங்டம்ன்ற கேமோட பார்ட் ஃபோர் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீன்னு மூணு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ட்ராங்கஸ்ட் வார் ஜோன் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு. அந்த ஈவெண்ட்டை எப்படி ப்ளே பண்ணணும், எப்படிலாம் ப்ளே பண்ணால் சீக்கிரமாக ஃபஸ்ட்டு வர முடியும் அப்படின்ற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ரிசோர்ஸே இல்லாமல் அடுத்தடுத்த லெவலுக்கு என்னால் ஸ்பீடாக மூவ் ஆக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதத்தினே சொல்லலாம். ஏகப்பட்ட ரிசோர்ஸை வந்து கிஃப்டாகவே கிடைக்க போகிறாங்க. இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு வின் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கிஃப்ட் மழை பொழிய போகுது உங்களுக்கு. கிட்டத்தட்ட எல்லா ரிசோர்ஸுமே அப்கிரேட் பண்ணிக்க முடியும் உங்களால். இதில் இந்த ஈவெண்ட்டோட ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பேஸ் நம்பர் 12. டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸு, கீழே ஈவெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸ்ட்ராங்கஸ்ட் வார்ஸுன்ற ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஈவெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஈவெண்ட் வந்து என்னென்னா, சர்வர் நம்பர் 68 67 வார் நடந்துகிட்ருக்கு. இப்போதைக்கு எங்கள் ஸ்டேட்டுக்கான வார் வந்து 68-67, எங்கள் ரெண்டு பேர் ஸ்டேட்டுக்கும் செம்ம வார் போயிட்டுருக்கு. இந்த வார் வந்து 7 டேஸ்க்கு நடக்கும், கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த வார் நீடிக்கும். இந்த ஒரு வாரத்தில் யார் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கள தான் நம்பர் ஒன் ஸ்டேட்டாக அறிவிக்கப்படுவாங்க. ஒரு ஒரு டேக்கும் நிறையா கிஃப்ட்ஸ் வர உங்களுக்கு மெயிலில் வந்து ரிசீவ் ஆகும். நீங்கள் டெய்லி ஈவெண்ட்லேயே வின் ஆகணும். ஃபஸ்ட் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேதர் ரிசோர்ஸ் அப்படின்ற ஈவெண்ட்டு தான் திங்கக்கிழமை. கிட்டத்தட்ட திங்கக்கிழமை தான் இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும். திங்கக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை கேதர் ரிசோர்ஸ் அப்படின்ற ஈவெண்ட் வந்து திங்கக்கிழமை ஒரு நாள், அந்த 24 ஹவர்ஸ் அன்றைக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஆர்மி இருக்கும்ல, எறும்போட ஆர்மி, ரெண்டு ஆர்மி இப்போத்துக்கு நான் எடுத்து ஓப்பனில் இருக்குது, அதெல்லாம் கொண்டு போய் வெளியில் இருக்க ரிசோர்ஸை கேதர் பண்ணணும். எந்த அளவுக்கு ரிசோர்ஸை கேதர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து மல்டிப்பிள் ஆகும். ரிசோர்ஸை பொறுத்து அந்த மல்டிப்ளேஷன் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, என்னென்ன ரிசோர்ஸ் எடுக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா, வெட் சாயில் பில் வந்து நம்ம 158K கிட்ட எடுத்திருக்கோம். இது வந்து இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணுவாங்க. இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன பாயிண்ட் வருதோ அதுதான் நம்மளோட பாயிண்ட்டு. இப்போ சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட் வந்து 68 கிட்ட எடுத்துருக்கோம். அது வந்து இன்ட்டு ஃபோர் பண்ணால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதோ அதுதான் பாயிண்ட்ஸாக எடுத்துப்பாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து கேதர் ரிசோர்ஸ் அப்படின்ற மண்டே ஈவெண்ட்டுக்கான டீட்டெயிலு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பில்டிங், இது ஒன்றுமே இல்லை, நம்ம ஸ்பேஸில் இருக்க பில்டிங்ஸை அப்கிரேட் பண்ணணும். எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணுறீங்களோ அதோடைய உங்களோட எக்ஸ்பி ஏறும், எவ்வளோ எக்ஸ்பி ஏறுதோ அதை பொறுத்து உங்களோட பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ரிசர்ச், எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணுறீங்களோ, ரிசர்ச் பில்டிங் ரொம்ப மெயின் எல்லா வீடியிலும் சொல்லிகிட்டே இருக்கேன், ரிசர்ச் எந்தளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக டெவலப் ஆகலாம். அதில் வந்து வார் ஜோன் டெவலப்மெண்ட்ன்ற ரிசர்ச் வந்து அடிக்கடி பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பெஷல் ஆண்ட்னு இருக்கிறது. இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆரஞ்சு டிக்கெட், ப்ளூ டிக்கெட், எல்லோ டிக்கெட்டுன்னு நார்மல் டிக்கெட்லாம் இருக்கும். அந்த டிக்கெட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி எறும்பு புது புது எறும்புகளை வர வைக்கணும். அந்த எறும்புகளை எக்ஸ்பி ஏற்றணும். அப்புறம் அந்த எறும்புகளை அன்லாக் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறது, அந்த வரிசையெல்லாம் பண்ணிக்கலாம் வரும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன், நீங்கள் இந்த சோல்ஜர் ஆன்ஸை வந்து எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தான பாயிண்ட்ஸு பாருங்கள். இந்த இதை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா, இந்த எறும்புகள்லாம் உங்கள் ஆர்மியில் சேர்க்குறதுக்கு இது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து 5th டேயில் நடக்குது. 6th அண்ட் 7th சனி ஞாயிறில் வந்தீங்கன்னா, நீங்கள் இந்த 5 நாள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்களா, திங்கள் டு வெள்ளி வரைக்கும் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் கலந்துருப்பீங்களா, அந்த ஈவெண்ட்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். கேதர் ரிசோர்ஸ் இல்லைன்னா பில்டிங் அப்கிரேட் பண்ணுறது, இல்லை சர்ச்சு, இது எவல்யூஷன் பவர், எவல்யூஷன் பவர்னால் என்ன சொல்கிற ரிசர்ச்சை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கோ, எறும்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதோ, இல்லைன்னா எனக்கு எறும்புகள் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது அப்படின்றது, எதை வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கேதர் ரிசோர்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதுதான் கொஞ்சம் ஈஸியும் கூட. நம்ம ஆன்லைன்லேயே இருக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு கேதர் ரிசோர்ஸ் கொடுத்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். அது கேதர் பண்ணிட்டு வந்தாலே போதும், நம்மளுக்கு அடுத்த பாயிண்ட் வந்துடும். அது இல்லாமல் இன்னொரு இது இருக்குது, கிட்டத்தட்ட நம்ம 67 போக முடியும். 67 போயிட்டு நம்ம சண்டை போடணும். ஆக்சுவலி சனி ஞாயிறுலாம் நீங்கள் வந்து இந்த சண்டையில் கலந்துக்கலைன்னா உங்கள் பேஸை வந்து ஃபுல் ஷீல்டு பண்ணி வச்சுருக்குங்க, இல்லைன்னா நீங்கள் மொத்தமாக ஆல் அவுட் ஆகிடுவீங்க, இல்லைன்னா போட்டு தள்ளிடுவாங்க எல்லோரும் வந்து. 67 நீங்கள் ஃப்ரீயாக டெலிபோர்ட் ஆக முடியும். 67 செலக்ட் பண்ணி இந்த இடத்துல செலக்ட் பண்ணி டெலிபோர்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாகவே டெலிபோர்ட் ஆகிடுவீங்க. ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருவாங்க அவங்களே. அது வந்து சனி ஞாயிறில் நீங்கள் அந்த ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணணும். நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன ஈவெண்ட் உங்களுக்கு வேணும்.
எனக்கு வார் தான் வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த டிக்கெட்டு கிடைக்கும். அந்த டிக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணி 67 டெலிபோர்ட் ஆகி இங்கே இருக்க ஏதோ ஒரு பேஸ் கூட போய் சண்டை போடலாம். சண்டை போடுறதால என்ன கிடைக்குன்னா அவங்க என்ன ரிசோர்ஸ் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணிக்க முடியும். பதிலுக்கு அவங்களும் 67லேருந்து 68 வந்து நம்ம கூட சண்டை போடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் 6 ஞாயிறு இந்த 2 நாளை வந்து உங்கள் பேஸை ஃபுல் ஷீல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்கள் பேஸுக்கே ரொம்ப ரொம்ப ஆபத்து. நிறையா பேர் வந்து பார் பண்ணி சண்டை போடுவாங்க. பேஸே கூட சுத்தமாக காலி ஆகிடலாம். அந்தளவுக்கு சண்டை நடக்கும். சனி ஞாயிறில் மறக்காமல் உங்கள் பேஸை ஷீல் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து சனி ஞாயிறுக்கு செலக்ட் பண்ணுறது. ஆனால் நம்ம பேஸ் இன்னும் பெருசாக டெவலப் ஆகலைன்றதுனால நான் கேதர் ரிசர்ஸே கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா டுடே ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டில் வந்து என்னென்ன கிஃப்ட் கிடைக்கணும்னு சொல்லணும்ல, அதுதானே முக்கியம். அதுக்காக தானே இந்த வீடியோ பண்ணுறோம். நீங்கள் இந்த வீடியோ சாரி வீடியோன்ற நீங்கள் இந்த கேமில் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மல்டிப்ளை ஆகும்னு சொன்னல, அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி கிஃப்ட்ஸ் இருக்குது. அப்புறம் உங்கள் அலையன்ஸ், உங்கள் அலையன்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களும் விளையாடுவாங்கள்ல, அவங்களோட பாயிண்ட்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணி அதுக்கான தனியான கிஃப்ட்ஸும் இருக்குது. பாருங்கள் ரிவார்டு 1, ரிவார்டு 2, எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸை எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து ரிவார்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் டெய்லியும் கிஃப்ட்ஸும் இருக்குது. நீங்கள் ஜெயித்தாலும் இதில் கிஃப்ட் இருக்குது, தோத்தாலும் கிஃப்ட் இருக்குது. அதை நான் போக சொல்கிறேன். இந்த அந்த கிஃப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மெயிலில் கிடைக்கும். 24 hours முடிஞ்சு அடுத்த நாள் மெயிலில் வந்து நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிஸ்ஸே அந்த கிஃப்ட் வந்து மிஸ்ஸே ஆகாது, எப்போவுமே உங்கள் மெயிலே இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் நம்பர் 1 வந்துட்டிங்கன்னா பார்த்துங்க, அதாவது நீங்கள் தான் நம்பர் 1 பிளேயர், நல்லா ஸ்ட்ராங்கான பிளேயராக வந்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 டைமண்ட், ஸ்ட்ராபெரி, ஒரு ஆரஞ்சு எக்கு, ஸ்போக்கு, அப்புறம் இது என்னது மீன் மாதிரி இருக்குது ஏதோ, இதை வச்சு ரிசர்ச் சென்டர், ரிசர்ச் சென்டரில் டெவலப்மெண்ட் ஜோன்றதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்புறம் இது வந்து எறும்புகளோட எக்ஸ்பியை ஏற்றுறதுக்கு தேவைப்படும். இது ஹனி, இந்த க்ரீன் கலர் ஹனி வந்து எறும்புகளோட எக்ஸ்பியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்புறம் இது ஹனி, நார்மல் ஹனி, இது நம்மகிட்ட இருக்கிறது தான். அது வந்து கிட்டத்தட்ட 50, 30, 10 எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஸ்பீடப் பார்த்திங்கன்னா 1 hour ஸ்பீடப் 10 கொடுக்குறாங்க, 8 hours வந்து 5. கிட்டத்தட்ட 50 hours, ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 50 hours ஸ்பீடப்லேயே தள்ளி விட்டுறலாம். ஸ்பீடப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஈவெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீடப்லாம் வந்து இப்போ பில்டிங் அப்கிரேடு ஈவெண்ட்டு போயிட்டுருக்குன்னா, அப்போது பில்டிங்லாம் கடக்கடனா அப்கிரேட் பண்ணணும், நிறையா ஸ்கோர் வரணும்னா அப்போ அந்த டைமில் ஸ்பீடப்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்பர் 1 இருக்காரு. 17.15 million எடுத்து வச்சுருக்காரு. 13.7 எவ்வளோ பாருங்கள். இது ரெண்டு ஜோனே பேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். ஆனால் 68 தான் பாருங்கள், டாப் 10 இருக்குது. நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் வேறு லெவலில் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. நம்ம இன்னும் 1 MA தொடல, இன்னும் ஒரு 8K தொட்டால் 1 MA வந்துடும் நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, ரிசர்ச் சென்டரில் போயிட்டு டெவலப்மெண்ட் ஜோனுன்றதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து பாயிண்ட்ஸ் பயங்கரமாக மல்டிப்ளை ஆகும். ரிசர்ச் சென்டரில் டெவலப்மெண்ட் ஜோனுன்ற இடத்த வந்து நீங்கள் நல்லா அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் நிறையா ஸ்கோர் பண்ணோன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க ஸ்டேட்ஸ் கூட சண்டை நடந்துட்டுருக்கு. சண்டேக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சண்டே 7 முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வின்னிங் பண்ணாலும், வின் பண்ணால் இவ்வளோ ரிசர்ச் உங்களுக்கு வந்து கிஃப்டாகவே கிடைக்கும். நம்ம ஸ்டேட் வின் ஆகிடுச்சுன்னா 3000 diamond கிட்ட கொடுத்துருவாங்க, இவ்வளோ ரிசர்ஸ் இருக்குது. இல்லை நாங்கள்லாம் தோத்துட்டோம், 68 ஸ்டேட்டே தோத்துடுச்சு 67 கிட்ட அப்படின்னா தோத்தாலும் கிஃப்ட் இருக்குது. இது வந்து வேறு லெவலில் கிஃப்ட்டு பார்த்தீங்களா. ஜெயித்தாலும் கிஃப்ட்டு, தோத்தாலும் கிஃப்ட்டு, டபுள் பெனிஃபிட் இருக்குது. இதில் தோத்தாலே உங்களுக்கு 2K diamond கொடுக்குறாங்க, அது எல்லாமே இவ்வளோ ரிசோர்ஸும் கிடைக்குது. அதனால தான் தம்னையிலே போட்டிருந்தேன், பரிசு மலையில் நினைய நீங்கள் தயாரா அப்படின்ற மாதிரி தமிழில் போட்டிருந்தேன். ஏன்னா இதில் வின் பண்ணாலும் காசு, தோத்தாலும் காசுன்றதுலாம் வேறு லெவல் ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட் வந்து 7 மட்டும் இல்லாமல் அடுத்த 7 வந்து வேறு ஒரு ஸ்டேட் கூட போய் நீங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கும். இப்போ 68-67 அடுத்து 62-63 ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போய் அடுத்தடுத்த வாரம் சண்டை நடக்கும். சில டைம் நம்ம தோக்க வேண்டியதாகவும் இருக்கும். இப்போதுக்கு நம்ம வந்து ஜெயிக்கிற ஸ்டேஜில் இருக்கோம், டெய்லியும் ஜெயிச்சிட்ருக்கோம். மண்டே ஜெயிக்கும் போது அதுக்கான கிஃப்ட்டை வந்து மெயில் அனுப்புவாங்க. ஈவெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கணுன்னா இந்த ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த டீட்டெயிலை நீங்கள் இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு நார்மல் பேசிக் மொபைல் தான் வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஒரு 100 ஹெட்செட்டை வச்சு தான் இப்போ மைக்காக யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. வார் ஜோன் கிங்ன்றது அடுத்ததை ஸ்டார்ட் ஆக போகிற ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஈவெண்ட்டை எப்படி ப்ளே பண்ணோம், அதுக்கான அதில் எப்படி டெவலப் ஆகணும், அந்த டீட்டெயிலெலாம் வந்து நம்ம அந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்ருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் எந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அந்தளவுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் கூட சேர்ந்து ப்ளே பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, இப்போ வந்து நான் ப்ளே டுகெதர் அப்படின்ற ஒரு ஆன்லைன் கேம் விளையாடிட்டுருக்கேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணாலே இந்த கேம் கிடைக்கும், ப்ளே டுகெதர் அந்த கேம் பேர். அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அந்த டேக் வந்து மேலே ஹைட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த கேம் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீ என் கூட சேட் பண்ணோம், என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த கேமில் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. எர்த் கேமர்ஸ்னு சர்ச் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் போய்ட்டு எர்த் கேமர்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். நிறையா தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேமில் இருக்காங்க, அந்த கேம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கேமோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி விளையாடி என் கூட சேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவெண்ட் சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள். பார்ட் 5 வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எர்த் கேமர்ஸ். பாய்.